ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி. அவரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது வீட் அவரக்காய்னு சொல்லுவோம்ல அந்த அவரக்காய். இந்த பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான அவரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரியலுக்கு ஃபஸ்ட்டு அவரக்காயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ளூ கலர்லையும் கிடைக்கும், இல்லைனா இந்த மாதிரி க்ரீன் கலரில் நல்லா நீல நீளமாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுகிட்டேயே செடி போட்டு வளர்த்துவோம். இதுலேயே தட்டையாக ஒரு அவரக்காய் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இந்த அவரக்காய் எடுத்திருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரெண்டு எஜஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவரக்காயில் நார் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஞ்சு அவரக்காய் இருந்துச்சுன்னா நார் இருக்காது, அதோட எஜஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தின காயாக எடுக்கக்கூடாது, வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும், அப்புறம் அவரக்காயோட பச்சை ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பிஞ்சு காயாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் பொரியல் செய்கிறது கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாகவும் கட் பண்ணலாம், இல்லைனா நல்லா பொடியாக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போது பொரியல் செஞ்சுக்கலாம். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/3 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வரமிளகாய், காரத்துக்கு அப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கிறேன். இதில் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 2 நிமிஷம் லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த அவரக்காய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே அவரக்காயை நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்டு அவரக்காய் பொரியல் போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக அவரக்காய் வதங்கியிருக்கு. இப்போ இதில் அவரக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த காய் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது 1-10 நிமிஷம் வேகட்டும். இடையில இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவரக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அவரக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவரக்காய் லைட்டாக பச்சை ஸ்மெல் வரும், அது இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேயே அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க, காயில் நிறைய உப்பு சேர்ந்துடும், நல்லாயிருக்காது டேஸ்ட்டு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த காயில் பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது, அதனால 15 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை விட ரொம்ப குழைய வச்சு காயெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரியும் வேக வைக்கக்கூடாது. இந்த ஷேப்பெல்லாம் முழுசாக இருக்கணும், ஆனால் நல்லா காய் சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த பொரியல் நல்லா காரசாரமாக தயிர் சாதத்துக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.